ஏன்னா அவங்க 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 அப்பா வீட்டு காசியா கேட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்கு கேட்காம குடுக்கறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? நான் வந்து மரியாதை கம்மியா யாருமே பேசல. நான் திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவேன், மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல, மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்து யாரும் கேட்கல. அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க, அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசுறது இல்லைங்களா? அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான். அவங்க அப்பன் வீட்டு பணமா அப்படின்னு கேட்கற மாதிரி எல்லாம் பேசுறவங்க, அவங்க அப்பன் வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பன் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது, நீங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா, அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர், நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன், அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தோம். பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்க, அந்த அம்மா இப்படி பேசினாங்க. ஃபெடரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூலெஃப் ஜி சவன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது இந்த மூன்று மாவட்டங்களுடைய மழை, இந்த பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மழையினுடைய பாதிப்பு, அதுக்கு முன்பாக வந்து டிசம்பரில் வந்து சென்னையில் நாலு அஞ்சு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் சென்னையில் வந்து மழையினுடைய பாதிப்பு, இந்த மழையினுடைய பாதிப்பினால் ஏற்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க ஆளுகை ஆட்சி செய்கிற டிஎம்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க, எல்லாருமே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க. அது என்னென்னன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்ப்போம். அது சரியாக தவறா, அந்த நேரத்தில் அதை பேசுறது அதை விவாதிப்பது சரியாக தவறா, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒன்று சேர்த்து அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அது அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஜேபியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஸ்டாலின் ஐயாவும் இருக்கட்டும், உதயநிதி அண்ணாவையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து தாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு முறையா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறானதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா நிர்மலா சீதாராமன்லேருந்து நம்ம சீமானிலிருந்து அதுக்கப்புறம் அண்ணாமலையிலிருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் அவங்கலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு தாக்குதலை வந்து செய்தாங்க. பட் ஆனால் இந்த தாக்குதலுக்கு எல்லாருமே தான் காரணம், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் காரணம், இது எல்லாருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு முடிவு சொல்லணும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி செய்கிற டிஎம்கே அவங்க மட்டும்தான் இதற்கு காரணம், அது அவங்க மட்டும்தான் பொறுப்பு இருக்கணும்ன்றது போல வந்து இன்னைக்கு எல்லாமே பேசப்படுது. நம்ம ஒன்பதுனா வந்து பார்ப்போம், நிச்சயமா அவங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது போல சின்ன சின்ன விஷயங்கள், இது போல சின்ன சின்ன டிஸ்கஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூலெஃப் ஜி செவன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா வந்து நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து போடுவோம், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சொன்னது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடைய மழையினுடைய பாதிப்பு, இந்த இயற்கை சீற்றத்தினுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து தளர்வடை செய்திருக்கு, டிஎம்கேக்கு வந்து ஒரு பலத்த அடியை வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒருங்கிணைந்த அந்த ஒரு கட்சியை சுற்றி எல்லா கட்சியும், அதாவது அதற்கு எதிரான கட்சிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பிஜேபி, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, அதிமுக, இது பலதரப்பட்ட கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்படியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த மழையினுடைய பாதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சரியாக செயல்படல, 4 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு செஞ்சிட்டாங்க, அதுக்காக சரியான ஒரு வடிகள் அமைப்பு பண்ணல, சரியான ஒரு உள்கட்டமைப்பு பண்ணல, அவங்க அதற்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்குற, இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை கேட்டார், அந்த வெள்ளை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து தர முடியல அப்படின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகள் போயிருந்து. இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, இந்த மூன்று மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமழை அறிவிப்பு வந்தது. அந்த பெருமழையினால வந்து பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வேளாண் இந்த 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு, அதிக கால்நடைகள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வாகனங்கள், எக்கனாமிக் டவுன், இந்த மாதிரி வந்து ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து முழுகிடுச்சு. அதாவது அன்றாடி அத்தியாவசிய தேவைகளை கூட வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் வந்து முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. 4 ஹெலிகாப்டர்கள் பிளஸ் 1.33 டன் மெட்ரிக் 1.33 டன் அளவிலான வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து அமைச்சு அனுப்பி வச்சாங்க. இதெல்லாமே நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில விமர்சனங்கள் வந்து போகுது, டிஎம்கே மேலே வந்து சில விமர்சனங்கள் போகுது.
நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி ஆள்றாங்க அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் அவங்க மேல போட முடியாதுங்க. இந்த இயற்கை சீற்றத்துக்கும் டிஎம்கே உடைய ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று சொல்ல வரேன். தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்காரு. அந்த மாரி செல்வராஜும் உதயநிதி ஸ்டாலினா வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிடுறாங்க. அப்படி பார்வையிடும் போது உடனே வந்து அவங்களுடைய வீடியோ அவங்களுடைய போட்டோஸ் வந்து பார்த்த உடனே இந்த இடத்துக்கு மாரி செல்வராஜ் கூட உதயநிதி வரணுமா, மாரி செல்வராஜ் ஏற்கனவே தேவையா அந்த இடத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுகம் அவர்கள் வந்து எழுப்புறாரு. சாட்டை துறைமுகம் அவர்கள் வந்து பேசுறாரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசுறாங்க, அதுக்கப்புறம் பிஜேபிலிருந்து பேசுறாங்க. இப்பவும் வந்து உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை பார்க்காம மாரி செல்வராஜ் இயக்குனரோடு கூட சேர்ந்து இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்திற்காக சில வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த விமர்சனத்திற்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்தாரு. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடின்றது என்னுடைய நான் வாழ்ந்த ஒரு வீடு, நான் வாழ்ந்த ஒரு இடம். அந்த தூத்துக்குடியை வந்து மீட்டெடுப்பதற்காக தான் நான் போனேன். நான் போய் அந்த இடத்த பார்க்கும் போதுதான் ரொம்ப பதறி போயிட்டேன். அங்க இருந்த நிலைமையை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால நான் போன் பண்ணி உதயநிதியை வந்து வந்து பார்க்க சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்க்க சொன்னேன். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து மேற்படி என்ன உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம், மறுபடி எந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போகலாம், யாராருக்கு எப்படி எப்படி உதவி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் வர சொன்னதை தவிர மற்றபடி இதுல எந்த அரசியலும் இல்லை. இது என்னுடைய இடம், இது நானே தான் வந்து சரி செய்யணும் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை பண்ற கும்பல்லாம் இருக்காங்கல்ல, சில கும்பல்கள் அதாவது எடுத்த உடனே வந்து குறை சொல்றவங்க, எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது பாலிடிக்ஸ் பண்றவங்க, எடுத்த உடனே வந்து அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாம இது பண்றவங்களா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிவாரண நிதியா 6,000 ரூபாயும் வீடுகள் இருந்தவர்களுக்கு 10,000 ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு நிதியும் கிடைக்கல, நான் ஆல்ரெடி ரிக்வஸ்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி இது பண்ணியாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் நிதி வரலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு ரொம்ப கோபத்துல நம்மளால எதுவுமே உதவி பண்ண முடியலையே, இந்த தமிழ் இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு உடனடியான ஒரு உதவி செய்ய முடியல, உடனடியா இவங்களுக்கு நிதியை வந்து திருட்டு தர முடியல, உடனடியா வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளை வந்து சரி செய்ய முடியல, இந்த 6,000 ரூபாய் இந்த 10,000 ரூபாய் கொடுத்தாவது அட்லீஸ்ட் அவங்களால வந்து இந்த அத்தியாவசிய தேவைகளை செய்து கொள்ள முடியுன்ற ஒரு எண்ணத்துல ஒரு ஆதங்கத்துல அவங்க அப்பா மட்டும் காசு தர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேட் பண்றாங்க. அவங்க அப்பா மட்டும் காசு தரப்பாங்க, என் வீட்டு காசு இந்த தமிழ்நாட்டுல இருந்து கட்டின வரி பணத்தை தான் திருப்பி தரப்போறாங்க, அதுக்கே அவங்க லேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனா பேசுறாரு அந்த நேரத்துல. அதாவது ஒரு சின்ன பதவியில, அதாவது ஒரு சின்ன பதவியில இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,000 கேள்வி ஒரு 2 கேள்வி கேட்டால கோவம் வருது. உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவியில் இருக்காரு. அப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க, அவருக்கு எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்திருப்பாங்க, அவர் எவ்வளவு மன வேதனை எழுந்திருப்பாரு, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த ஆர்வத்துல முன்பாக வராரு. அந்த நேரத்துல அதை கேட்கும் போது அவர் யதார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தையை பேசுறாரு. அந்த வார்த்தை அனைத்து சர்ச்சையாது, அவங்க அப்ப மட்டும் பணத்தை தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு எப்படி சொல்றது, அவர் பதவியை வந்து பாக்கணும், அவர் மரியாதையை வந்து காப்பாத்திக்கணும், அவர் வந்து பதவிக்கும் அவர் பேசுற பாஷைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது அவங்க அப்ப மட்டும் காசு இல்லை, இது இவங்க அப்ப மட்டும் காசு இல்லை அப்படின்றத மாதிரி அது போல பேசினாங்க. நிச்சயமாவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த 3 மாவட்ட மக்களுடைய அந்த உள் உணர்வுகளை புரிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா, அந்த அழுகையை வந்து அவங்க உள்ள உள்வாங்கி அவங்க நிச்சயமா வந்து உணர்ந்திருந்தாங்கன்னா அவங்க அப்படி பேசியே இருக்க மாட்டாங்க. நிச்சயமா வந்து உங்களுடைய ஆதங்கமும் உங்களுடைய உணர்வுகளும் எங்களுக்கு புரியுது உதயநிதி, ஆனாலும் இப்படி பேசக்கூடாது. இந்த நேரத்துல நீங்க எப்படி உங்களை வந்து சரியான விதத்துல நீங்க போகணும், அந்த விதத்துல போயிட்டு நீங்க நிதியை வாங்கி உங்களோட நம்முடைய மக்களுக்கு உதவி செய்யணும், இந்த விதத்துல தான் பேசணும், இந்த விதத்துல அவங்க வந்து சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா சொல்றது இருந்தா உதயநிதிக்கு, ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதே அமித்ஷா பேசியிருந்தாலோ இல்ல வேற எந்த மத்திய அமைச்சர், அதாவது மற்ற மாநிலங்களை சேர்ந்த அமைச்சர்கள் பேசியிருந்தாலும் ஒத்துக்கலாம், அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் ஒத்துக்கலாம். பட் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த இது இல்லை, எப்படி சொல்றது, அந்த மரியாதைனா என்னன்னு தெரியல, அவர் அந்த பதவிக்கும் அவர் பேசுற இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுல வந்து டெத்து விழுந்துச்சு, டெத்து விழுந்து வீட்டுல போயிட்டு நம்ம கேள்வி கேட்கிறோம், கேள்வி கேட்கும் போது அவர் எமோஷனா தான் பேசுவார், அவர் ஆதங்கத்துல தான் பேசுவார், அவர் ஆறுதல் யாருமே சொல்லல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல தான் பேசுவார். அதுதான் வந்து தமிழர்கள். அந்த விதத்துலதான் வந்து உதயநிதி பேசினதை தவிர்த்து யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் வந்து பாத்தீங்கன்னா
புண்படுத்தணும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புண்படுத்தணும், இல்ல மோடிஜியை வந்து புண்படுத்தணும், இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை புண்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்துல கிடையாது. நிச்சயமாவே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சீக்கிரமா வந்து உதவிக்கரம் நீட்டணும், சீக்கிரமா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த நிதியை வந்து கொடுக்கணும், இந்த அத்தியாவசிய தேவைகளை சரி செய்யணும், அதுக்காக சீக்கிரமா வந்து ஃபண்டு வரணும், ஆனா வரலன்ற ஒரு ஆதங்கத்துல அவங்க அப்போ மட்டும் காசு தர போல லேட் பண்றாங்க. இது எல்லாருமே சொல்றதுதான். நீங்க வந்து உங்களுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் வந்து கடத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல ஒப்பமூட்டு காசை கொடுக்க போற, ஏன்னா என் வீட்டு காசை தானே கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுதான். அப்படி உங்க ஒப்பமூட்டு காசுன்னு சொல்றதுனால இது தவறான வார்த்தை ஆயிடாது சரிங்களா. உங்க ஒப்பமூட்டு பணத்தை அது திறப்பை தரப்பறா அப்படின்றதுனால இது வந்து கெட்ட வார்த்தையாவது, இது மரியாதை குறைவான ஒரு வார்த்தையாயிடாது. இது ஒரு இயல்பான வார்த்தை தான், ஒரு இயல்பான சொல்லு தான், பட் அந்த பேசுற இடத்தையும் பேசுற நேரத்தையும் பொறுத்து இருக்குது. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க, நீங்க அந்த விதத்துல சொல்லிட்டீங்க, அவருக்கு மரியாதை தெரியல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு. நிச்சயமா வந்து அவருக்கு எல்லா மரியாதையும் தெரியும், அவருக்கு எல்லா வித்தியாசமும் தெரியும், அவர் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஆனா நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யுங்க மேடம் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேசின டாபிக்கே. ஒருத்தர் அதாவது ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த ஆட்சியும் அந்த கட்சியும் இருக்குதுன்ற சமயத்துல இன்னும் அவங்களுக்கு நெருக்கடியும், இன்னும் அவங்களுக்கு மனவேதனையும், இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்றது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்றது வந்து பார்த்தோன்னா அது நிச்சயமா கூடாது. ஏன்னா அடிக்கிற அதாவது குட்ட குட்ட குனிகரான பார்த்தோன்னா இன்னும் குட்டினே இருக்கிறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்யுது, பிளஸ் அங்க இருக்கிற அமைச்சர்களும் அதுதான் செய்யறாங்க. டிஎம்கே ஆட்சி எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், டிஎம்கே ஆட்சி வந்து எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து போடணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. நிச்சயமா சொல்ற ஒருத்தர் கெட்டு போகணும்னு நினைக்கும் போது அது நிறைவாகாது, அது நிறைவேறாது சரிங்களா. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாரு யாருடைய ஆட்சி நல்ல ஆட்சி, யாருடைய இது சில தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் அந்த தவறுகளை வந்து திமுக வந்து சரி செஞ்சுக்கும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தவறுகளே செய்யாத தவறுகளை சரி செய்து கொடுக்குற ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நடைபெறும். அதற்காக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களை வந்து மரியாதை இல்லாதவர்களாகவும் மரியாதை தெரியாதவர்களாகவும் இருக்க முடியாதுன்றது தான் என்னுடைய பதிவு, என்னுடைய கருத்து. நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் உணர்வுகள் உள் உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகளை தூண்டும் வகையில் யார் பேசினாலும் அவங்க நிச்சயமாக வந்து அவங்கள நிச்சயமாக வந்து காயப்படுவார்கள். அவங்க காயப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, பட் நம்முடைய ஃபீலிங்ஸை டச் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கும். அதுதான் விஷயமே சரிங்களா. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நன்றி.